கிழிஞ்சல் மெழுகுன்னு சொல்கிறது கிழிஞ்சல் வந்து நம்ம நார்மலாக பீச் சைட் போனோம்னால் நமக்கு கிடைக்கும் இல்லையா நிறைய பேர் கதவு வெளியிலலாம் கூட விட்ருப்பாங்க கிழிஞ்சல் அந்த கிழிஞ்சல் வந்துட்டு நல்லா விளக்கெண்ணையில் டிப் பண்ணிவிட்டு ஒரு விளக்கில் காமிக்கணும் அதாவது ஃப்ளேமில் மறுபடியும் விளக்கெண்ணையில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் காமிக்கணும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து பேர்ன் ஆகி ஒரு சாம்பல் வரும் அந்த சாம்பலை திருப்பி விளக்கெண்ணையே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெடுப்பு மேலே போட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னா ஈஸியாக பித்த வெடிப்பு ரிவர்ஸ் ஆகும் இன்னொன்று அருமையான ஒரு விஷயம் மருதாணி ஸோ அந்த காலத்தில் வந்து கையில் எப்படி வந்து எக்ஸ்ட்ரிமிட்டீஸ்லாம் வந்து விரல வச்சாங்களோ அதே போல் உண்மையான மருதாணி செடியிலேருந்து எடுத்த இலைகளை சுற்றிலையும் இப்படி அழகாக காலில் வந்து மார்ஜின் மாதிரி வரைவாங்க யூஸ்வலாக அந்த பித்த வெடிப்பே வராமல் இருக்கிறதுக்கு மறுதானியும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ப்ளஸ் இந்த கிளிஞ்சல் மெழுகு நம்ம டெய்லி ஒரு க்ரீம் பேஸ் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நைட் தூங்கும்போது ஈஸியாகவே ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்லேயே இந்த பித்த வெடிப்பு மறைஞ்சு கால்லாமே வந்து பளப்படம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்டர்னலாக பித்தத்தை குறைக்க லெமன் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம்